வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் பகுதி ஆவில் திருக்குறள் கொடுத்துருக்காங்க இல்லையா, 25 அதிகாரம். அதில் ஒரு அதிகாரம் ஒழுக்கமுடைமை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அன்புடைமை இனியவை குறள் வந்து நம்ம படிச்சுட்டோம். ஒழுக்கமுடைமை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஓல்டு புக்கில் வந்து தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நியூ புக்கில் ஒரு ரெண்டு குறள், ஒரு குறள் அங்கங்கே ஒரு அதிகாரமே இல்லாமல் இருக்குது. அதனால் 10th ஓல்டு புக்குங்களில் வந்து கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு அதிகாரமும் அந்த 10 குறள் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நம்ம படிச்சுக்கலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படம். இதில் விழுப்பம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு. விழுப்பம்னா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓம்பப்படும் அப்படின்னா என்னென்னா பாதுகாத்தல், அந்த காத்தல் செயலை தான் வந்து ஓம்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம்தான். அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறள் சொல்லுது. ஒருத்தவங்களுக்கு அனைத்து சிறப்புகளையும் தர்றது எதுனா ஒழுக்கம். அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்மளோட உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்கணுன்றது தான் இந்த குறளோட அர்த்தம். இதில் பாருங்கள், இதில் ஒழுக்கம்னு இருக்கு இல்லையா, இது வந்து தொழிற்பெயர். ஓகேவா, தொழிற்பெயருக்குன்னு சில விகுதிகள் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருப்போம். அதில் இம்மு வந்து இருக்குது, அதனால் இது வந்து தொழிற்பெயர். படும்ன்றது அதாவது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. படித்து வச்சுக்கோங்க, அந்தந்த குறள்லேயும் என்னென்ன பொருள் என்னென்ன இலக்கண குறிப்பு இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க. சம்டைம் வந்து குறள் கொடுத்துட்டு அதோட பொருள் கேட்பாங்க, இல்லை குறள் கொடுத்துட்டு அதில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு இலக்கண குறிப்பு கேட்பாங்க. ஓகேங்களா, அது மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் பாருங்கள், பரிந்தோம்பி காக்கா ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது பரிந்து அப்படின்னா என்னென்னா விரும்பி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, இந்த பரிந்தோம்பியில் இருக்கிற அந்த பரிந்து அப்படின்னா என்னென்னா விரும்பி அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேரினும் அப்படின்னா வந்து ஆராய்ந்து பார்த்தல், அதை தான் வந்து தேரினும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாச்சும் அதை நம்ம காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இந்த குறளை சொல்கிறாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் விரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. எம்முறையில் ஆராய்ஞ்சு பார்த்தாலும் ஒழுக்கம் தான் ஒரு நல்ல துணை. அப்படியேப்பட்ட அந்த நல்ல துணையை வந்து காப்பது கடினமாக இருந்தாலும் நம்ம எப்படியாச்சும் வந்து அந்த ஒழுக்கத்தை காத்துக்கணும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இதில் இலக்கண குறிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். காக்கா வியங்கோல் வினைமுற்று, கா இய இயர், இதெல்லாம் வந்ததுன்னா வியங்கோல் வினைமுற்று நம்ம படிச்சிருப்போம். கா இயர் இய இதெல்லாம் வந்ததுன்னா லாஸ்ட்டாக வியங்கோல் வினைமுற்று. மோஸ்ட்லி கா தான் வரும், பார்த்துக்கோங்க. கா வந்திருக்கிறதுனால வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து ஊழ முடிஞ்சதுன்னா அது வந்து வினையச்சம். ஓகேங்களா, இதில் பாருங்கள் பிரித்து எழுதுதலும் கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து ப்ளஸ் ஓம்பி, தெரிந்தோம்பி தெரிந்து ப்ளஸ் ஓம்பி. இந்த ரெண்டு பாடலும் வந்து எதை கூறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கத்தோட உயர்வை கூறுது. ஒழுக்கமுடைமையிலேயே ஒழுக்கத்தோட உயர்வை கூறுற ரெண்டு குறள் இது. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்கலாம் 3வது குறள். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஓகேவா, இதோட பொருள் குடிமை அப்படின்னா என்னென்னா உயர்குடி. குடிமைனா உயர்குடி, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். குடிமை அப்படின்னா எதை குறிக்குதுன்னா உயர்குடியை குறிக்குது, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவரை வந்து குறிக்குது. அதாவது ஒழுக்கம் உள்ளவங்களே உயர்குடியினர், அதுதான் சொல்கிறாங்க. ஒழுக்கமுடைமை குடிமை. ஓகேவா, குடிமைனா என்னன்னு சொன்னால் உயர்குடி, ஒழுக்கமுடைமை குடிமை, இழுக்கம் அப்படின்னா என்னது ஒழுக்கம் இல்லாதவர். ஓகேவா, அப்போ ஒழுக்கமுடையவரே யாருன்னா உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஓகேவா, இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவங்க, அவங்க தான் இழிகுடியினர். ஓகேவா, அப்போ ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியினர், இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர், அவங்க வந்து இழிகுடியினர். அப்பாருங்க இழிந்த பிறப்பு, இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பாருங்கள். இழிந்த தா இத்து ப்ளஸ் ஆழ முடிஞ்சதுன்னா அது வந்து என்னென்னா பெயரச்ச விகுதி, பெயரச்சம். ஓகேவா, தாவை எப்படி பிரிப்போம், நம்ம இத்து ப்ளஸ் ஆண் பிரிப்போம், ஆழ முடிஞ்சதுன்னா நமக்கு பெயரச்சம், இழிந்த பிறப்பு வந்து பெயரச்சம். அடுத்த குறள் பார்க்கலாம். மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும்.
மறப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்றக்கிடும். இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம் வந்து பிங்கிள் பண்ணி கொடுத்துட்டு கூட அந்த சரியான ஆர்டரையே சொல்லுவாங்க. அதுதான் மறப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். ஓகேவா, இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது கெடும், நம்ம மேலேயே பார்த்தோம் இல்லையா, படும் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு, அதே மாதிரி கெடும் வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று தான். அல் அப்படின்னா அதாவது கொழல், கொழல்ன்றது அல்லீற்று தொழிற்பெயர். அல் வந்துச்சுன்னா அது வந்து அல்லீற்று தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவர் வந்து தன்னோட அதாவது தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் வந்து என்ன பண்ணலான்னா கற்றுக்கலாம். ஆனால் ஒழுக்கம் குறைஞ்சிது அப்படின்னா அவனுடைய குடிப்பிறப்போட சிறப்பே வந்து அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மறப்பினும் மோத்து கொழலாகும், தான் கற்ற கல்வியை மறந்தாலும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும். தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்து ஒழுக்கம் குறைஞ்சிச்சின்னா அவனுடைய குடிப்பிறப்போட சிறப்பே வந்து அழிஞ்சிடும் அப்படின்ட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க. அடுத்த குறள் வந்து பார்க்கலாம். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க, அந்த அணி இலக்கணத்துலலாம் என்ன வகையான அணி அது மாதிரி கேட்பாங்க. அதனால் நல்லா பாருங்கள். அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. அதாவது அழுக்காறு அப்படின்னா என்னென்னா பொறாமை, அதுதான் அழுக்காறு சொல்கிறாங்க. ஆக்கம் வந்து செல்வம் அப்படின்றாங்க. அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் வந்து என்ன பண்ணாதான், நிலைக்காதான். அழுக்காறுனா என்னது, பொறாமை. அழுக்காறு உடையான் கண், அப்போ பொறாமை உடையவனிடம் ஆக்கம்னா செல்வம். போன்றில்லை அப்படின்னா இல்லை, நிலைக்காது. ஓகேங்களா, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கமிலான் கண் உயர்வு. என்ன அப்போ ஒழுக்கம் இல்லாதவனோட உயர்வு இருக்காது. அப்போ ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன அணி, ஓமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. இதை கொஸ்டினாக கேட்பாங்க. ஒழுக்கம் ஓகேங்களா, இப்போ அழுக்காறு உடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இப்போ அழுக்காறுனா பொறாமை, பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது. அதுபோல ஒழுக்கம் இல்லான் கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவனிடம் என்ன இருக்காது, உயர்வு வந்து இருக்காது. அப்போ இதில் பயின்று வந்திருக்கிற அணி ஓமை அணி. உடையான் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அழுக்காறு அதோட பொருள் பொறாமை. இப்போ உடையான் அர்றார் பாமார் அண்ணான் அதெல்லாம் வந்துச்சுன்னா வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா, அப்போ இதில் பயின்று வந்திருக்கிற அணி ஓமை அணி பயின்று வந்திருக்கு. அடுத்தது ஆறாவது குறள் பாருங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுபாகறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுபாகறிந்து. ஓகேவா, அதாவது ஒல்கார் அப்படின்னா என்னென்னா விலக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒல்கார்னா விலக மாட்டார். உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையவரை தான் உறவோர் சொல்கிறாங்க. ஏதம் அப்படின்னா குற்றம். நோட் பண்ணுங்கள், வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். ஏதம்னா குற்றம். இப்போ இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் பாடுபாகறிந்து. அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒழுக்கத்தின் ஒழுக்கம்னா மேன்மை, அதாவது ஒழுகார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த மலவலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார். அதாவது ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படுற அந்த குற்றங்களை நன்கு உணர்ந்தவங்க, உணர்ந்த மனவலிமை மிக்கோர் வந்து அவ்வொழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுவும் வந்து உறவோர் ஆர் வந்திருக்கு, அப்போ வினையால் அணையும் பெயர். அடுத்தது பார்க்கலாம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. எய்துவர் அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா அடைவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, எய்தா பழி, எய்தா ஆ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர், எய்துவர்னா யார், நிறைய பேரை சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து பலர்பால் வினைமுற்று. இதோட பொருள் என்ன பாருங்கள், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. ஒழுக்கமுடையவங்க என்ன பண்ணுவாங்க, மேன்மை அடைவாங்க.
இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர் நம்ம பார்த்துருப்போம். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அப்போ ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அதுதான் இந்த குறளோட பொருள். அடுத்தது எட்டாவது குறள் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம பிரிக்கலாம்? பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னாலே நம்ம எப்படி பிரிப்போன்னா கட்டளையாக பிரிக்கணும். எய்துவரை எப்படி கட்டளையாக பிரிப்ப? ஏய், அதுதான் வந்து பகுதி. ஓகேவா? எய்து, ஓகேவா? எய்து வந்து பகுதி. அதுக்கப்புறம் வர், வர் எப்படி பிரிப்போம்? யூ பிளஸ் ஆர் அப்படின்னு பிரிப்போம். எய்துவர், எய்து பகுதி, வர்றை வந்து இவு பிளஸ் அர் அப்படின்னு பிரிப்போம். ஓகேவா? இவு வந்து எதிர்கால இடைநிலை, அர் வந்து பலர்பால் வினை முற்று விகுதி. இந்த ஐந்து பாடலும் வந்து ஒழுக்கத்தின் குணம், ஒழுக்கமின்மையால் ஏற்படும் குற்றம் பற்றி குறிப்பிடுது. அடுத்தது பாருங்கள், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா என்ன பொருள்னா துன்பம், வித்துனா விதை. ஓகேங்களா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்ல ஒழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும். அதை தான் சொல்கிறாங்க, நல்ல ஒழுக்கம்ன்றது நன்மை அப்படின்னு சொல்லப்படுற விதையை பெறுவதற்கான, நன்மை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விளைவை பெறுவதற்கான விதை. இதே தீ ஒழுக்கம் வந்து எப்பொழுதுமே துன்பத்தையே விளைவாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லொழுக்கம் நன்மையை விளைவாக தரும், தீ ஒழுக்கம் துன்பத்தை விளைவாக தரும். ஓகேவா? இதுதான் இந்த குறளோட அர்த்தம். நல்லொழுக்கம் தீயொழுக்கம் பண்பு தொகை. இந்த பிரித்து பாருங்கள், நன்மை ப்ளஸ் ஒழுக்கம் மை இடையில் வர்றதுனால பண்பு தொகை. தீயொழுக்கம் தீமை ப்ளஸ் ஒழுக்கம் அதான் தீயொழுக்கம். ஓகேங்களா? இது பாடலில் ஒழுக்கத்தின் விளைவு பற்றி கூறியிருக்காங்க. அடுத்தது ஒன்பதாவது பாடல் பார்க்கலாம். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழிகியும் வாயார் சொலல். ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழிக்கியும் வாயார் சொலல். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒல்லாவே அப்படின்னா இயலாவே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஒல்லாவே அப்படின்னா வந்து இயலாவே, நோட் பண்ணிக்கோங்க. நல்லொழுக்கம் உடையோரால் தவறியும் தன் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது. அதை தான் சொல்கிறாங்க, நல்லொழுக்கம் உடையவங்களால் தவறி கூட தன் வாயால் தீமை தர சொற்களை சொல்ல மாட்டாங்க. அதான் ஒல்லாவே இயலாவேன்னு அர்த்தம். சொலல்ன்றது தொழிற்பெயர். ஓகேங்களா? இல்லில் முடிஞ்சிருக்கா சொலல் தொழிற்பெயர். அதுக்கப்புறம் பாருங்கள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம், இந்த இடத்துல உலகம்ன்றது உயர்ந்தோர், ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் அப்படின்னா நடத்தல் வாழுதல். இல்லை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, உயர்ந்தவரோட பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் அப்படின்றாங்க. அதாவது உயர்ந்தோரோட வந்து பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர், உயர்ந்தவங்களோடு வந்து பொருந்தி வாழ்கிற கல்வியை கல்லாதவங்க எவ்வளவு தான் கற்றிருந்தாலும் அறிவு இல்லாதவரே அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த பாடலில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சொல்லாலும் செயலாலும் வரும் ஒழுக்கங்களை பற்றி இந்த பாடல் வந்து குறிப்பிடுது. இந்தோட நம்ம ஒழுக்கமுடைமையிலேருந்து பத்து குறள் வந்து நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் என்னென்னலாம் படிக்கணும்னா, அதோட பொருள், அந்த லைன்ஸு, அதுக்கப்புறம் வந்து இலக்கண குறிப்பு, இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதுக்காக தான் திருக்குறள்லேருந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க. அதுவும் இந்த வாட்டி அதிகாரம் வந்து 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒழுக்கமுடைமை முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு அதிகாரத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.